பே டு லோட்டஸ் சேனல் டுடே நம்ம வந்து ஒன் ருபி காயின் அண்ட் ஸ்கெச் யூஸ் பண்ணி மூணு வந்து டிஃப்ரெண்ட்டான பேட்டன் பேப்பர் வந்து செய்யப்போறோம் ஃபுல்லாக நம்ம வந்து ஒன் ருபி காயின் யூஸ் பண்ணி தான் வந்து செய்யப்படுறோம் ஸோ ஃபஸ்ட் பேட்டன்ஸ் பேப்பர் செய்யறதுக்காக நான் வந்து ஒரு ஏ ஃபோ ஷீட்டை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு அந்த சைஸில் இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு ஒன் ருபி காயின் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்கெட்ச் பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிளுக்கும் நடுவில் கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து போட்டுட்டேன் இப்போ நான் வந்து எல்லோ கலர் வந்து கொடுக்குறேன் இப்போயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அதே தான் நம்ம ஸ்மைலி தான் வந்து வரைய போகிறோம் ஸோ இப்போ அதுக்காக வந்து நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக வந்து கலர் கொடுத்துக்கிறேன் எல்லோ கலரில் எல்லோ கலர் கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த ஸ்மைலி எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த எமோஜ் வரையும் போது நமக்கு அப்போ தான் வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வரைகிறேன் எல்லாமே ஒரே மாதிரி இல்லாமல் ஒன்று வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஒன்று வந்து ஸ்மைல் இல்லாமல் இப்படி சேடாக இருக்க மாதிரி அந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன் அண்ட் ஸ்டார் போட்டு அப்படி வந்து வரைஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னொரு ஐடியாக்காக ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அதில் வந்து ஐக்கு பதிலாக நம்ம ஹாட் போட்ட எமேஜ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அந்த லிப்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து பிளாக் கலரே வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரியே நான் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த பேட்டர்ன் பேப்பர் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அண்ட் நீட்டாக அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப சூப்பராக வந்து ஃபஸ்ட் மெத்தட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம செகண்ட் மெத்தடுக்கு வந்து போகலாம் அடுத்ததுக்கும் நம்ம ஒன் ருபி காயின் யூஸ் பண்ணி வந்து பண்ணலாமா அது பண்ணுறதுக்காக திருப்பி அந்த ஒன் ருபி காயின் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் வந்து சர்க்கிள் போட்டுக்கிறேன் இது எப்படின்னா அங்கங்கே போட்டுக்கணும் நம்ம வந்து ஹாரிசான்டலாக போடணும் வெட்டிக்கலாக போடணும் அப்படிலாம் கிடையாது அங்கங்கே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து போட்டுக்க போகிறோம் ஒன் ருபி காயின் தான் எடுக்கணும்னு இல்லை உங்களுக்கு இதை விட பெரிய ரவுண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோன்னா நீங்கள் டென் ருபி காயின்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஸோ இருக்கிறதுலே சின்ன காயின் இதுதான் அதனால தான் நான் வந்து இதை எடுத்துருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து அங்கங்கே வந்து போட்டுட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போவும் நான் வந்து எல்லோ கலர் ஸ்கெட்ச் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் எல்லோன்னோடனே மறுபடியும் ஸ்மைலிலாம் கிடையாது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சன்ஃப்ளவர் வந்து எஃபெக்ட் வந்து தரேன் இப்படி வந்து இடுக்க இடுக்கமாக வந்து போட்டுக்கோங்க நீங்கள் வந்து மெஹந்தி போடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சுருக்கும் இந்த மாதிரி போட ஸோ இது ரொம்பவே ஈஸி தான் போட்டுக்கோங்க இந்த மாதிரியே இந்த மாதிரி தான் போடணும் இல்லை வேறு மாதிரி அந்த ஃபெதர்ஸ் கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் இது பார்க்க வந்து சன்ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் வந்து லைட் கலராக தான் வந்து நான் சூஸ் பண்ணேன் உங்களுக்கு வேணால் ஒரே இதில் நீங்கள் வந்து டார்க்காக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு மேலே இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை இப்போ நான் வந்து எல்லா இடத்துக்கும் நான் வந்து ஓரளவு வந்து கொடுத்துட்டேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா அது சுத்திரையும் நம்ம இதே மாதிரியே போட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் யூனிக்காக வந்து கிடைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா ஸோ அடுத்து வந்து ரெட் கலர் இந்த எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எடுத்து இதே மாதிரியே போடுறேன் கரெக்டாக இது மேலேயே தான் போடணும் அப்படின்னு அவசியமே இல்லை சும்மா நம்ம அதில் எப்படி போட்டுமோ அதேமாதிரி நார்மலாக வந்து போட்டுக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு நம்ம ஒரே ஸ்டெப்பாகவே ரெட் கலர்லேயே வந்து போட்டுக்கலாமே வேலை வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கலாம் ரெட் கலராக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் அந்த ஒயிட் கலரோட சிம்பிளாக தெரியும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ ஒரு ஷேட் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ சூப்பராக இருக்குது இப்போ வந்து ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு நடுவில் வந்து இது மாதிரி செக்குடு மாதிரி போட்டுக்கிறேன் அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்து போட்டுக்கிறேன் ஆரிசான்டில் அண்ட் வெட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா கடைசியில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம் இல்லைனா நீங்கள் வந்து டாட்ஸ் கூட வைக்கலாம் பிளாக் கலரில் கூட இதே நீங்கள் இது வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்து போடலாம் பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுவும் ரெண்டுமே நம்ம வந்து ஒன் ருபி காயின் யூஸ் பண்ணி பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்த தேர்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்காக வந்து இதே மாதிரி சர்க்கிள் போட்டுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இப்படி லைனாக வந்து போடுறேன் இப்படி லைனாக போடும்போது அடுத்த இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ச சர்க்கிளுக்கு நடுவில் வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கங்க இல்லை நீங்கள் வந்து அரேஞ்சாக பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக ஆர்டர் படி அப்படியே வந்து படிக்கோங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து சர்க்கிள் வந்து போட்டுட்டேன் இப்போ சம் கலர்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்கெச் பண்ணி எடுத்திருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன் நீ பார்க்க வந்து ஒரு இதில் ரோப்பில் வந்து அது தொங்குன மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் வந்து இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை நீங்கள் இப்படியே ப்ளைனாகவும் விட்டுருலாம் நான் வந்து அப்படியே வந்து ரெண்டு பக்கமே வந்து போடுறேன் இந்த மாதிரி பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஒன்றுக்கு நடுவில் ஒன்றுன்னும்போது அதோடய ஸ்ட்ரெயிட் லைன் பேரோடு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து அதே மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாகவும் அப்படியே விட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் அப்படி போட்டேன் இப்போவும் சூப்பராக தான் இருக்குது இப்போ நான் வந்து நம்ம ஃபஸ்ட் பண்ணது அண்ட் செகண்ட் பண்ணது தேர்ட் பண்ணது எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் நட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுவீங்க பை பாய்